சனி எட்டில் போய் ஆட்சி பெற்றார். நிறைய பேர் சொல்லுவாங்க சனி எட்டில் ஆட்சி ஒன்றும் பண்ணாதுங்க, என்ன சனி ஆட்சி தான் ஆகக்கூடாது, நீச்சமானாலும் பரவாயில்ல. ஆட்சி ஆகிட்டார்னா அந்த துக்கத்தை இன்னும் அதிகமாக கொடுப்பார், நீச்சம் ஆகிட்டார்னா கம்மியாக கொடுப்பதுனா ஜோதிடத்துள்ள சூட்சமங்கள். ரைட். ஒரு தனி மனிதனுடைய இதயத்தை ஒரு மகாத்மாவாலோ ஒரு மகானாலோ ஒரு ஷிர்டி சாய்பாபாவாலோ புட்டபர்த்தியாலோ கூட வந்து தொட முடியாது, ஒரு ஜோதிடனால் தான் தொட முடியும். இப்போ 21 June 2021 to 18 October 2021 இது எதில் காட்டும்? பொருளாதாரத்தில் காட்டும், ஹெல்த்தில் காட்டும், மனைவி விஷயத்தில் காட்டும், தொழிலில் காட்டும், பிள்ளைகள் நலத்தில் காட்டும், பிள்ளைகள் உடல்நலத்தில் காட்டும். ரைட். கெட்ட கனவு கண்டு டமார்னு எந்திரிக்கிறீங்க, பார்த்தா 20 August 2021 at 7 AM அப் டு 22 August 2021 at 8:22 AM பார்த்தா கனவு இல்லைங்க, நிஜம்தாங்க. சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு வெளியில், என்ன சண்டை? 12 September 2021 at 3 AM மட்டும் 14/9/2021 at 7:05 AM குள்ள மூன்று வகையில் பணம் வருது. முதல் தொகையில் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. யோக ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் டிரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 KDM முத்திரை கொண்டது. பிளவ வருடம் ஆவணி மாதம் மிதுன ராசி. மாத ராசி பலன்கள். காலம் 16/8/2021 திங்கட்கிழமை அதிகாலை 1:15 முதல் 16/9/2021 வியாழக்கிழமை அதிகாலை 1:11 வரையில். இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும், மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பிறவ வருடம் ஆவணி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 August 2021 திங்கட்கிழமை அதிகாலை 1:15 AM முதல் 16 September 2021 வியாழக்கிழமை அதிகாலை 1:11 AM. ஒரு முக்கிய ஜோதிட தெளிவுரை. தின வார மாத ராசி பலன்கள் என்பது இந்த நாள், இந்த வாரம், இந்த மாதம். மனோ காரகனும் உடல் காரகனுமான சந்திர கிரகம் உங்கள் மனதின் வாயிலாக உங்கள் உடம்பை எப்படி செயல்படுத்த போகிறது அல்லது அலைகழிக்க போகிறது, அந்த செயல்கள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய செயல்களா அல்லது உங்களை சிக்கலில் சிக்க வைக்கக்கூடிய செயல்களா என்பதை உங்கள் ஜனன ஜாதக அடிப்படை பலம்தான் நிர்ணயம் செய்யும். ராசி பலன்கள் என்றால் என்ன என்ற புரிதலோடு பாருங்கள், அப்போதுதான் உங்களை நீங்கள் எவ்வித பிரச்சனையிலிருந்தும் தற்காத்துக் கொள்ள முடியும். அன்றைய தினம்தான் ராசி பலன்கள் பார்ப்பதற்காக நீங்கள் செலவிடும் நேரமும் பயனளிப்பதாக இருக்கும். பலன் சொல்லும் ஜோதிடர்களின் நேரமும் பயனுள்ளதாக அமையும். நன்றி. உங்களுக்கு சூட்சமாக ஒரு மேட்ரை சொல்லிடுறேன் மிதுன ராசி நண்பர்களே. அவங்கவுங்க ஜாதகத்தில் நல்ல அதிர்ஷ்ட திசைகளான பஞ்சம பாக்கிய தன லாபாதிபதிகள் சேர்க்கையோடு சாரத்தோடு பார்வையோடு இருந்தால் மட்டும்தான் இந்த 2020 January to 2023 January நீங்கள் அடிப்படை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடத்துக்கே உங்களுக்கு பணம் வரும். இல்லைன்னா அஷ்டமத்து சனியில் இருக்கிறீங்க. அதனால் இந்த அஷ்டமத்து சனி அசிங்கத்தையும் அவமானத்தையும் மானபங்கத்தையும் தற்கொலை முயற்சியும் மலை உச்சியில் போய் நம்மளையே நம்ம சோழியை முடிச்சிக்கலாமான்ற மாதிரியோ இல்லை நீங்கள் தெரியாதனமாக ஏதோ ஒரு மலை ஏறிகிட்டு இருந்தால் கூட கால் தடவைக்கு கீழே விழுந்துருவீங்களாம். இதுதான் பலனுங்க. இது என் அனுபவத்தில் பார்த்துருக்க 30 ஆண்டு காலமாக மிகச்சரியாகவே நடக்கிறது. ஆமாம், அதுவும் உங்களுக்கு அங்கே சனி எட்டில் போய் ஆட்சி பெற்றார். நிறைய பேர் சொல்லுவாங்க சனி எட்டில் ஆட்சி ஒன்றும் பண்ணாதுங்க, என்ன சனி ஆட்சி தான் ஆகக்கூடாது, நீச்சமானாலும் பரவாயில்ல. ஆட்சி ஆகிட்டார்னா அந்த துக்கத்தை இன்னும் அதிகமாக கொடுப்பார், நீச்சம் ஆகிட்டார்னா கம்மியாக கொடுப்பதுன்னா ஜோதிடத்துள்ள சூட்சமங்கள். ரைட். இப்போது ஒரு 7 முக்கிய நிகழ்வுகளை சொல்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் பரிகாரம் செய்து கொண்டு தான் உங்கள் ஜாதகத்தை முதல் தெரிஞ்சுக்கணும். என்ன திசை புக்தி ஓடுது, எந்த ரேஞ்சுக்கு அசிங்கமானோ 100%, 50%, 75%, 25% அப்படின்றது நீங்கள் கொண்டு வந்து காமிச்சா தான் சொல்ல முடியும். அடுத்ததாக 23/2021 to 13/9/2021 இந்த காலகட்டம் கொடுமை கொடுமைன்னு திருநள்ளாறு போய்
முழுகலான்னாக்கா அங்கே ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்கு நாடித்தான். அந்த மாதிரி நம்ம மாற்றி சொல்லணும் இல்லையா, சும்மா குடும்ப குடும்பன்னு காசிக்கு போனான்னா ஏன் திருநள்ளாறு கூட போகக்கூடாது, காசிக்கு தான் போகணுமா, திருநள்ளாறு கூட போகலாம், மாற்றணும் இல்லை ரூட்டை மாற்று அப்படி. ஏன்னா அவருக்கு சனி தானே இப்போ இங்கே இருக்கார், அப்போ கரெக்டாக வந்து திருநள்ளாறு தான் சொல்லி ஆகணும். எப்படிங்க ஒரு விழிப்புணர்வு பெற்ற என்னை போன்ற மறைப்பொருள் ஞானிகள் வாயிலிருந்து வரக்கூடியது எப்போவுமே கான்ஷியஸாக தான் வரும், அன்கான்ஷியஸாக வரவே வராது. நாங்கள் அன்கான்ஷியஸ் நினச்சி பேசுகிறது கூட கான்ஷியஸாகவே வந்துக்கிட்டு இருக்கோம் வெளியில். ஆக இது இப்படி இருக்குது உங்களுக்கு, அதாவது இந்த 23 மே 2021 to 13 9 2021 இப்படி தான் இருக்குது. கொடுமை கொடுமைன்னு திருநள்ளாரில் போய் முக்க போடலான்னாக்கா, அதாவது வந்து தலையை முக்கிட்டு வரலான்னாக்கா அங்கே ஒரு கொடுமை காடிச்சான். அந்த மாதிரி பலவித துன்பங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் சிலது சொல்ல முடியும், சிலது சொல்லவே முடியாது, அப்படிப்பட்டது. ரைட், ஒரு தனி மனிதனுடைய இதயத்தை ஒரு மகாத்மாவாலோ ஒரு மகானாலோ ஒரு ஷிர்டி சாய்பாபாவாலோ புட்டபர்த்தியாலோ கூட வந்து தொட முடியாது, ஒரு ஜோதிடனால் தான் தொட முடியும், ஏன் தெய்வத்தால் கூட தொட முடியாது. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னா, குரு தான் தெரிஞ்சிக்க முடியும், தெய்வம் கூட தெரிஞ்சிக்க முடியாது. தெய்வம்ன்றது என்ன, எங்கே இயற்கை ஆரம்பிக்கிறதோ அங்கே தெய்வம் இருக்கிறது, எங்கே இயற்கை அழிகிறதோ அங்கே தெய்வம் மறைகிறது, இவ்வளோ தான் விஷயம். அடுத்ததாக 21 June 2021 to 18 October 2021 இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 2020 November to 2021 November நல்ல நேரம் தான் உங்களுக்கு அப்படின்னு எல்லா இதுலயும் சொல்லியிருப்பாங்க. காண தவறாதீர்கள், ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணிய கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே குரு பயிற்சி பலன். ஆனால் அது உங்களுக்கு அசிங்கம் அவமானம் மானபங்கம் உங்கள் கைப்பொருளே போய் அகப்பட்டு போகும். அந்த மாதிரி நேரம் 2020 November to 2021 November இருக்க இந்த காலகட்டத்தில் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் குரு அப்படின்னு என்ன அர்த்தம், உங்கள் கையில் உள்ள பணம் நகை பொண்டாட்டி தாலி எல்லாம் மாரடி கடைக்கு போய்டும். ஆனால் அதில் 6/4/21 இன்ட்ரிம் பெட்டிஷன் மாதிரி இடைக்கால நிவாரண நிதியாக 6/4/21 to 14/9/2021 ஓடி ஓடி சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுவும் வந்து 6/4/21 to 21 June 2021 அந்த சூழ்நிலையும் முடிஞ்சு போச்சு. இடையில 6/4/21 to 21/6/2021 தான் நீங்கள் ஓடி ஓடி ஆடி சம்பாதிச்சது. 21 June 2021 மீண்டும் வந்து அதே தான் கொடுமை கொடுமைன்னு திருநள்ளார் போனாக்க அங்கே ஒரு கொடுமை ஜெயின் ஜெயின் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதையும் பறிச்சுட்டு போயிடுச்சோம். அந்த மாதிரி நேரம் இப்போ 21 June 2021 to 18 October 2021 இது எதில் காட்டும், பொருளாதாரத்தில் காட்டும், ஹெல்த்தில் காட்டும், மனைவி விஷயத்தில் காட்டும், தொழிலில் காட்டும், பிள்ளைகள் நலத்தில் காட்டும், பிள்ளைகள் உடல்நலத்தில் காட்டும். ரைட், அங்கேருந்து குரு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வாங்க 26 August 2021 to 22 September 2021 தாய் வழியிலையும் வியாபார வழியிலையும் உத்தியோக வகையிலும் உழைப்பின் வகையிலும் சொத்து சுகங்களை விற்பனையாவது செய்து நம்ம ஏதாவது பண்ணலாமான்ற வகையிலும் சிந்தனைகள் போகும். ஷேர் பிஸ்னஸ்ஸு இந்த 26/8/2021 to 22/9/2021 பண்ணலாம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு 16/9/2021 முடிவு இருந்தாலும் என் கருணை ஒரு வாரம் எக்ஸ்ட்ராவே தரேன். அடுத்தது 5/9/2021 to 2/10/2021 போங்க, எக்ஸ்ட்ராவே தரேன் நான் உங்களுக்கு. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பிள்ளைகள் நல்வாழ்வில் அக்கறை செலுத்துவீர்கள். புதிதாக துணிமணிகள் வாங்குவது, வீட்டுக்கு தேவை பொருட்கள் வாங்குவது, பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வந்து வர வேண்டியது இருந்தால் வருவது, இதெல்லாம் நடக்கும். அடுத்தது 5/9/2021 to 21/10/2021 கையில் இருக்கிற மொத்த காசுமே கொண்டு போய் இஎம்ஐ கட்டிட்டு வீடு முழுகிறதுலேருந்து காப்பாற்றுவீங்க. வீடு இல்லைங்க எங்களுக்கு வாடகை விடுங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா வாடகைக்காரன் வந்து காலி பண்ணுன்னு சொல்லும்போது இந்த பிடிப்பா 2 மாதம் வாடகைன்னு கொடுப்பீங்க. ரைட், அங்கேருந்து வாங்க இந்த மாதம் ஷேர் பிஸ்னஸ் பண்ணலாம், தப்பில்லை. அடுத்ததாக இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசாக வருதுங்க, ஒரு தொகை 5 வருது. அது 17/8/2021 to 18/8/2021 at 1:36 AM குள்ள. அடுத்தது அங்கேருந்து டிராவல் ஆகி அப்படியே 18/8/2021 at 1:36 AM to 20/8/2021 at 7 AM குள்ள மூன்று வகையில் உங்களுக்கு சிந்தனை, மனைவி சிந்தனை, குழந்தை சிந்தனை, கடன்கார சிந்தனை, முயற்சி சிந்தனை அப்படின்னு படுத்து எந்திரிச்சா அசிங்க அவமான மானபங்கம் காலிங் பெல்ல அழுத்தினா பரவாயில்லைங்க. நெருப்பு வாரி கொட்டின மாதிரி கெட்ட கனவு கண்டு டமார்னு எந்திரிக்கிறீங்க. பார்த்தா 20 August 2021 at 7 AM up to 22 August 2021 at 8:22 AM பார்த்தா கனவு இல்லைங்க, நிஜம்தாங்க. சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு வெளியில். என்ன சண்டை? சகோதர சண்டை, சரிதானா? பக்கத்து வீட்டுக்கார சண்டை, அதுலேயே எப்படி எந்திரிக்கிறீங்க? ஆமாம், தண்ணி பிடிக்கிறதுல சண்டை, இப்படி
பலவித சண்டை இருக்குது, கார் பார்க் சண்டையிலேருந்து. ஆமாம், அதனால் அதில் ஒரு வகை, கொடுக்கல் வாங்கலில் ஒரு வகையான சண்டை, குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சண்டை. இதை முடிச்சுட்டு அப்படியே 22 ஆகஸ்ட் 2021 @8:22 AM அப் டு 24 ஆகஸ்ட் 2021 @1 PM மூன்று வகையான ஆழ்மன சஞ்சலம் பிடிச்சி பிடுங்குது. அசிங்க அவமானமானவங்க, டே 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 டே, உடல்நலம் சரியில்லை, மனநலம் சரியில்லை, பொருள் நலம் சரியில்லை, என்ன தான் பண்ணுறது இப்போ? இந்த மூணு தான் வாழ்க்கையை, உடல் உள்ளம் பொருள் மூணுமே இல்லை கையில், என்ன தான் பண்ண போகிறோமோ? மேருஜி அப்படின்றீங்க, நான் உடனே பேட்டோஜி பாத் கர்த்தாஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க. இப்போ 22 ஆகஸ்ட் 2021 @8:22 AM டு 24 ஆகஸ்ட் 2021 @1 PM பணம் திரட்டுவதற்கான கடும் சிந்தனை, கடன் மூலமாக வாங்கலாமா, அந்நிய மனுஷாள்கிட்ட வாங்கலாமா, பொண்டாட்டி வகையறையில் வாங்கலாமா, தொழில் ரீதியான நண்பர்களிடம் வாங்கலாமான்னு சிந்திக்கிறீங்க. டப்புன்னு 24 ஆகஸ்ட் 2021 @1 PM அப் டு 26 ஆகஸ்ட் 2021 @10:30 PM செயலில் இறங்கிடுறீங்க. போங்க, சிந்திச்ச மூணு வகையிலும் பணம் கேட்டு பார்க்குறீங்க, இங்கே அங்கே அங்கே டப்புன்னு அதுக்கான பணம் கிடைக்குது. 26 ஆகஸ்ட் 2021 @10:30 PM டு 26 ஆகஸ்ட் 2021 @10:30 PM டு 29 ஆகஸ்ட் 2021 @9:30 AM குள்ள மூன்று வகையில் பணம் வருதுங்க. ஒரு வகையா 7 என்ற தொகை, 6 என்ற தொகை, 1 என்ற தொகை, அதை கொண்டு போய் நேராக 29 ஆகஸ்ட் 2021 @9:30 AM டு 31 ஆகஸ்ட் 2021 வீட்டு மளிகை சாமான் அரிசி பருப்பு புலக எல்லாம் 10-15 நாளைக்கு தேவையானது வாங்கி போட்டு தட போடல, அப்படி நிம்மதியாக உட்காந்துடுறீங்க. கால் மேலே காலை போட்டு அவ்வளோ தர்பார் ரேஞ்சில் தூங்கி எந்திரிச்சாக்க 31 ஆகஸ்ட் 2021 @9:45 PM அப் டு 3/9/2021 @10 AM குள்ள கடன்கார சிந்தனை, மனைவி சிந்தனை, குழந்தை சிந்தனை, அந்நிய மனுஷார்கிட்ட வாங்கின கைமாத்த சிந்தனை, அந்த சிந்தனையிலேருந்து எப்படியாச்சும் செயல்பட்டு அதை அடைக்கணும்னு 3/9/2021 @10 AM அப் டு 5/9/2021 @6:07 PM குள்ள செயல்திறனை அதிகரித்து செயல் பண்ணுறீங்க. அதீத செயல்திறல், பார்ட்னர்ஷிப் மூலமாக, தொழில் மூலமாக, சுய தொழில் மூலமாக, உத்தியோகம் மூலமாக, அந்தந்த கேட்டகரியில் உள்ளவங்க அந்தந்த தொழில் அப்படி தொழில் ரீதியான அந்த உழைப்பை கொட்டுறீங்க. ரெண்டாவது கடும் உழைப்பு, 10 ஆள் செய்கிற வேலையை 1 ஆள் செய்கிறீங்க, கொஞ்சம் அந்த புத்திசாலித்தனத்தோடு செய்கிறீங்க. அதுக்கான அந்த சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், இதன் பொருள் தகுதியுடையது தப்பி பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா? அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு. அந்த ஊதியம் 5/9/2021 to 7/9/2021 @11:06 PM குள்ள கிடைக்குதுங்க. முதல் தொகையை 7, 2 தொகை 6, 3 தொகை 1, அதை கொண்டு போய் ஹோம் லோன், ஹவுசிங் லோன், கார் லோன், டூ வீலர் லோன், வீட்டு வாடகை, இந்த மாதிரி எது இருக்குதோ அது எல்லாமே பைசல் பண்ணுறீங்க. ரைட், ஒரு தொகை முயற்சிக்காக, 2 தொகை வந்து குடும்ப தேவைகளுக்காக, 3 தொகை வந்து எல்லா விதமான வந்து இஎம்ஐ, எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட்டுக்காக கட்டுறீங்க. அங்கேருந்து 10/9/2021 @2:31 AM டு 12/9/2021 @3 AM உள்ள மூன்று வகையில் பணம் வரத்துக்கான சிந்தனையை சிந்திக்கிறீங்க. ஒன்று, உங்களுடைய கடனை எப்படி நிவர்த்தி பண்ணணுன்ற சிந்தனை. ரெண்டாவது, சேமிக்கணுன்ற சிந்தனை. மூணாவது, பெண்டாட்டி பிள்ளைகளை நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற சிந்தனை. இதோடு தூங்கி எந்திரிச்சா 12 செப்டம்பர் 2021 @3 AM மற்றும் 14/9/2021 @7:05 AM குள்ள மூன்று வகையில் பணம் வருது. முதல் தொகையே 3 என்ற தொகை, 2வது 8 என்ற தொகை, 3வது 5 என்ற தொகை. அதை வாங்கி கொண்டு போய் மனைவி கையில் கொடுக்குறீங்க. எனக்கு திருமணம் ஆகலை, நான் தாய்கிட்ட கொடுக்குறீங்க. நான் தாய்கிட்ட கொடுக்குற பழக்கம் இல்லைன்னா நீங்களே வச்சு செலவு பண்ணுறீங்க. 14/9/2021 @7:05 AM டு 15/9/2021 @11 AM குள்ள மூன்று வகையில் செலவு செய்கிறீங்க. ஒன்று, உங்களுடைய கடன்காரருக்கு. ரெண்டு, உங்கள் பிள்ளைகளுக்காக. மூணு, உங்களுடைய முயற்சிகளுக்காக. அத்தோடு மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்களுக்கு அஷ்டபத்த செடி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் அதற்கான சக்க பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் ஒரு கர்ணகுடூரமான காலகட்டமாக இருக்கும். அதற்கு உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து காட்டுங்கள், என்ன திசாபுக்கு நடக்கிறது என்பதை நான் கூறி உங்களுக்கு தக்க ஆலோசனைகளும் வழங்குவேன். பிறகு கடந்த 5 வருடங்களாக உங்களுக்கு பணவர நாட்கள் தரப்படுகிறது. அது காரணம், நீங்கள் அந்த மாதத்தில் இந்த நாட்களில் நமக்கு நிச்சயம் பணம் வரும் என்று ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வாழ்வதற்காக. அட்லீஸ்ட் நமக்கு வந்து அந்த சர்வைவலுக்காக அது வரும். அது
நல்ல திசாபுக்திகள் இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும், நடுநிலையான திசாபுக்தியாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும், நடுநிலையை விட மிகவும் வந்து அதிர்ஷ்டமில்லாத திசையாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் வரும். அதை நீங்கள் கொண்டு வந்து ஜாதகத்தை காமிச்சாதான் அது தேவைக்கு அதிகமாக, தேவைக்கு ஏற்பவா, தேவை குறைவான்னு சொல்ல முடியும். ரைட். அடுத்தபடி சந்திராஷ்டிரங்கள் தரப்படும். அப்போ தான் தேவையில்லாமல் வம்பு வழக்கு வில்லங்க சண்டைகள் வந்து நம்ம மனசுக்கு அலைப்பாய், அதனால் நமக்கு நட்டம் ஏற்படும். அதனால் அந்த டைமில் பேச்சு கொடுக்கக்கூடாது. கடன் வாங்கியிருந்தால் கடன்காரர்கிட்ட பேசவே கூடாது, அதுக்கு முன்னே பேசி அவர்கிட்ட வாய்தா வாங்கிடணும். ரைட். அதற்காக தான் அதுவும் தரப்படுகிறது. அந்த ரெண்டுத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள். ரைட்டா? ஆக இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மிதுனராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட 2.5 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால், சந்திரன் - அஷ்டமம், சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும். அந்த 2.5 நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும். உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது. மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது. விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த 2.5 நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அடுத்தபடியாக பணவரவு நாட்கள். அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும், நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும், நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக, புத்தியாக, அந்தரமாக, சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address: Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone: 0442-376-0772. Contact: 9952-95962, 98409-57612. Website: www.srimehru.org.